ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாம்பிள் பேப்பர் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் 91 அண்ட் 26 இஸ் 182. ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 91 அண்ட் 26 கேட்டிருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட வேல்யூ கண்டிப்பாக ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான். ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் டூ நம்பர் எல்சிஎமோட வேல்யூ க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, 182 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 182 எழுதிக்கலாம். மல்டிபிள் பை ஹெச்சிஎஃப் வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அது அப்படியே இருக்கட்டும். ப்ராடக்ட்னா மல்டிபிளிகேஷன் ஆஃப் த டூ நம்பர். அப்போ 91 × 26 எழுதிக்கோங்க. மல்டிபிள் இருக்க 182 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக டிவிஷனுக்கு வரும். அப்போ 91 × 26 / 182 அப்படின்னு இருக்குது. இது எடுத்தோன்னா மல்டிபிள் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். இது அப்படியே நம்மளுக்கு கேன்சல் ஆகும். 91 1s are 91 2s are திருப்பியும் 2 டேபிளில் 1s are 13s are. அப்போ ஹெச்சிஎஃபோட வேல்யூ கண்டிப்பாக 13 அப்படின்றத உங்களோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே ஸோ தட் தி ஃபாலோயிங் இக்குவேஷன் ஹேஸ் நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நோ சொல்யூஷனுக்கு நம்மக்கிட்ட கண்டிஷன் இருக்குது. நோ சொல்யூஷனோட கண்டிஷன் என்ன, a1 / a2 வேல்யூவும் b1 / b2 வேல்யூவும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஆனால் c1 / c2 வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படின்றது தான் கண்டிஷன். இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். க்வெஸ்சனில் எக்ஸுக்கு பக்கத்தில் இங்கே 3 இருக்காது உங்களோட a1, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் 6 இருக்குது அதுதான் உங்களோட a2, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒய் பக்கத்தில் -1 இருக்காது தான் b1, இங்கே ஒய் பக்கத்தில் -2 இருக்குது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு c1 / c2. c1 வந்து -5, c2 வேல்யூ இங்கே கேன்னு கிடைக்குது. ஸோ இதை கேன்சல் பண்ணாலும் 1/2 தான், இதில் மைனஸை கேன்சல் பண்ணாலும் 1/2 தான். ஸோ இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான கண்டிஷன் 1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு -5/k அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ டினாமினேட்டில் இருக்க கே இந்த பக்கம், 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா கே இஸ் நாட் ஈக்குவல் டு -10 அப்படின்னு கிடைக்குது. அதாவது கே வேல்யூ வந்து இட் கேன் பி எனி நம்பர் எக்ஸப்ட் -10. -10 தவிர எந்த நம்பர் இருந்தாலும் கே ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ கே கேன் டேக் எனி வேல்யூ, கே கேன் டேக் எனி ரியல் வேல்யூன்னு எழுதிக்கோங்க. ரியல் வேல்யூ எக்ஸப்ட் எதை தவிர, -10 தவிர. இப்படி நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் எழுதியிருக்கணும். ஏன்னா கேயோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கே நாட் ஈக்குவல் தான் கிடைக்குது. அப்போ கே எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கோ, -10 தவிர அப்படின்றதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் அ சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்னாலும் ரூட்னாலும் ஜீரோஸ்னாலும் ஒன்று தான். எக்ஸோட பிளேஸ்லலாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸோட பிளேஸில் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 2² - 5 × 2 + 6k = 0 அப்படின்னு கிடச்சிருக்கு. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 5 2s are 10 + 6k = 0. 4 - -10 பண்ணிங்கன்னா -6 வரும் பிக் நம்பர் சைனோட. இந்த பக்கம் இருக்க -6 அங்கே எடுத்துகிட்டு போனால் +6 ஆகிருக்கும். அப்போ கே வேல்யூ 6/6 நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 1 அப்படின்றது தான். இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் 1 தான். இதில் இப் தி nth டேர்ம் ஆஃப் அன் ஏபி வந்து 2n + 1, nth டேர்ம் ஏஎன்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 இருந்தால் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். S3 கேட்குறாங்க. S3னா ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், 3 டேர்மே ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நிறைய டேர்ம்ஸ் கேட்டால் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போவோம். இது ஒரு ஜஸ்ட் 1 மார்க் க்வெஸ்சன். 3 டேர்மோட அடிஷன் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸை கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி போட்டுருங்க. அந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஹிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபஸ்ட்டு டேர்ம்க்கு என்ன வர இடத்துலலாம் 1 போடுங்க. அப்போ 2 × 1 + 1 அப்போ 3 கிடைக்குது. அடுத்து செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பதிலாக 2 போடுங்க. 2 × 2 + 1, 2 2s are 4, 4 + 1 = 5 கிடைக்கும். A3னா என்னோட பிளேஸில் 3 போனோம். அப்போ 2 × 3 + 1, 2 3s are 6, 6 + 1 = 7. அப்போ 3 + 5 + 7 அப்படின்றது தான் 3 டேர்மோட அடிஷன். 15 கிடைக்குது. 15 உங்களோட பி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஏபியிலேருந்து 5th க்வெஸ்சனில் த ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் 2 அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. காமன் டிஃப்ரென்ஸ் இஸ் 4 அப்படின்னா டிஸ் ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் சம் ஆஃப் இட்ஸ் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ். S5 கேட்குறாங்க. சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. SNோட பேசிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். SN ஈக்குவல் டு உங்களோட ஃபார்முலா n/2, 2a + n-1 × d அப்படின்றது தான். இதில் 5 டேர்ம்ஸ் கேட்டிருக்கிறதுனால n வர இடத்துலலாம் 5 போடணும். மற்ற எல்லா நம்பர்ஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. 5/2, 2 × a பதிலாக க்வெஸ்சனில் 2 கொடுத்துருக்காங்க. n பதிலாக 5 டேர்ம்ன்றதுனால 5 - 1, டிக்கு பதிலாக க்வெஸ்சனில் 4 கொடுத்துருக்காங்க. இங்கே 4. அப்போ இங்கே 5/2, 2 2s are 4, 5 - 1 = 4 வரும். 4 கூட 4 மல்டிபிள் பண்ணால் 16 கிடைக்கும். ஸோ 5/2 உள்ள ப்ராக்கெட்டில் 20 கிடைக்குது. 2 ஐயும் 20 கேன்சல் பண்ணிட்டா 5 10s are
ஃபிஃப்டின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர் உங்களோட க்வெஸ்ட் நம்பர் ஃபைவ்க்கு. நெக்ஸ்ட் பாருங்க, த்ரீ நம்பர்ஸ் இன் அன் ஏபி ஹாவ் த சம் ஆஃப் 24, ஃபைண்ட் த மிடில் டேர்ம்னு கேட்குறாங்க. எப்போவுமே த்ரீ டேர்ம்ஸ் ஏபியில் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா, ஒரு டேர்ம் அந்த மிடில் டேர்மை எக்ஸ்ன்னும், அதுக்கு அடுத்த டேர்மை எக்ஸ் பிளஸ் ஒன்னும், அதுக்கு முன்னாடி நம்பரை எக்ஸ் மைனஸ் ஒன்னும் எடுங்க. கான்சிக்யூட்டிவ் த்ரீ நம்பர்ஸ், இப்போ ஃபைவ்னா ஃபைவ்க்கு அடுத்த நம்பர் ஃபைவ் பிளஸ் ஒன் சிக்ஸாக இருக்கும், ஃபைவ்க்கு முன்னாடி நம்பர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூணு நம்பர் எடுத்தால் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, சம் வந்து 24 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ், எக்ஸ் பிளஸ் ஒன், இது மூணத்தையும் ஆட் பண்ணால் என்னோட ஆன்சர் 24 க்வெஸ்டினில். ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் ஆட் பண்ணும்போது ஜீரோ ஆயிருக்கும். ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஆட் பண்ணால் த்ரீ எக்ஸ், த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. மல்டிபிள் இருக்க த்ரீ அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ 24/3 எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். எக்ஸ்ன்றதான் நம்மளோட மிடில் டேர்ம், மிடில் டேர்ம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ 8 தான் கரெக்ட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், எம்என் இந்த டயக்ராமில் எம்என்னும் கியூஆரும் பேரலல் லைன்ஸ். அப்போ இது ரெண்டும் பேரலல் லைனாக இருந்ததுன்னா பிஎம் வேல்யூ, எம்கியூ வேல்யூ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஆர் தான் எக்ஸ்ன் எடுக்க சொல்லியிருக்காங்க. பியிலேருந்து ஆறு வரைக்கும் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பியிலேருந்து என் வரைக்கும் சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த என்ஆரோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த மொத்த லென்த்துலேருந்து இந்த பிஎன்னோட வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா இது கிடச்சிரும். மொத்த வேல்யூ எக்ஸ் அதுலேருந்து சிக்ஸாக மைனஸ் பண்ணால் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ். அப்போ என்ஆரோட லென்த் வந்து கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். பிபிடி தியரம், ஒரு ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக இன்னொரு சைடு வந்து கட் ஆகிருந்துச்சுன்னா அவங்களோட சைட்ஸோட ரேஷியோ சேமாக இருக்கும். அதாவது பிஎம் பை எம்கியூவும் பிஎன் பை என்ஆரும் சேம் தான். இப்போ நம்ம எழுதிக்கலாம், பிஎம் பை எம்கியூஸ் ஈக்குவல் டு பிஎன் பை என்ஆர் அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸாக சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, பிஎம்க்கு பதிலாக க்வெஸ்சனில் த்ரீ கொடுத்துருக்காங்க, எம்கியூக்கு பதிலாக ஃபோர், பிஎனுக்கு பதிலாக சிக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ஆருக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டிவைடில் இருக்க எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இங்கே வந்தால் மல்டிப்பிள், அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்ன்னு கிடைக்கும். டிவைடில் இருக்க ஃபோர் அங்கே வந்தால் மல்டிப்பிள் ஆகும். அப்போ சிக்ஸ் இன்ட்டு ஃபோர், த்ரீயை உள்ள மல்டிபிள் பண்ணாங்கன்னா த்ரீ எக்ஸ், த்ரீ சிக்ஸ் ஆர் 18, இங்கே 24 இருக்குது. மைனஸ் 18 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 18 ஆயிருக்கும். அப்போ 24 ப்ளஸ் 18 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு த்ரீயால் டிவைட் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும். த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 கிடைக்குது. மல்டிப்பிளில் இருக்க த்ரீ அங்கே போனால் டிவைட் ஆகும், 42/3. ஸோ 1 3 ஸார் 4 3 ஸார். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. த கிராஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் பிலோ, ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப், அதாவது எக்ஸோட ஆக்சஸில் கிராஃப் எங்கெல்லாம் மீட் பண்ணுதோ அதுதான் அதோட சொல்யூஷன். இதில் 0,0 மட்டும்தான் மீட் பண்ணியிருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா 0,0 எழுதுங்க. அடுத்து அதிலே இன்னொரு க்வெஸ்டின் இருக்குது ஆர் ஆப்ஷனில், இதுலேயும் ஒய் சீக்வல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் என்னோட ஃபங்க்ஷன். ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் தேர் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ், அப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸ்க்கு வந்து எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வரைஞ்சிருக்க கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சஸை தொடவே இல்லை. அப்போ நோ சொல்யூஷன், நோ ரியல் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்னென்னு எழுதணும், நோ ரியல் ஜீரோஸ் அப்படின்னு எழுதணும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நேச்சர் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் டிஸ்டிங்டா, நோ ரியல் ரூட்டான்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. நேச்சர் அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே உங்களை அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது டிஸ்கிரிமினன்ட்டுன்னு அர்த்தம். பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். க்வெஸ்டின்லேருந்து ஏ வேல்யூ என்ன, பி வேல்யூ என்ன, சி வேல்யூ என்னன்னு எழுதிக்கோங்க. எக்ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் எப்போவுமே ஏ, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் எப்போவுமே பி, கடைசியாக இருக்கிற டேர்ம் தான் சி. எழுதியாச்சு, இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ பி ஸ்கொயர்ட், அப்போ மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏ இன்ட்டு சி அப்படின்னு கிடைக்குது. சிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் 36, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். மல்டிபிள் பண்ணால் 72 கிடைக்குது. இதோட வேல்யூ வந்து 108 வருது. 108 ஒரு பாசிட்டிவ் நம்பர், அது வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. டிஸ்கிரிமினண்டோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்தால் என்னோட ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், ரெண்டு வித்தியாசமான ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களோட அர்த்தம். சப்போஸ் இதோட ஆன்சர் இங்கே முடிஞ்சிச்சு, ஆனால் சப்போஸ் டிஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா நம்ம எழுத வேண்டியது ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும். டி வேல்யூ சப்போஸ் லெஸ் தென் ஜீரோ வந்துச்சுன்னா நம்ம நோ ரியல் ரூட் அப்படின்னு எழுதணுன்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் அட் பி, பியில் வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைன் சியோட வேல்யூ 1/2 இருந்தா அப்படின்றது உங்களோட க்வெஸ்சன். சைன் சி, சைன்ன்றது எந்த சைட் பை எந்த சைடு, எப்போவுமே சைன்ன்றது ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் சைடு. ஆங்கிள் எங்கே கொடுத்துருக்காங்க, சியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளோட ஆங்கிள். இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இதுதான் நம்மளோட ஆப்போசிட் சைட், இதுதான் நம்மளோட
ஹைப்பர்டென்சை. இதுதான் இங்கே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. சைன் சியோட வேல்யூ 1/2 இருந்தா இந்த சைன் சிக்கு பதிலாக 1/2 போடணும். ஆப்போசிட் சைடோட லென்த் வந்து ஏபி, ஹைப்பர்டென்ஸ் சைடோட லென்த் வந்து ஏசி, இப்படி எழுதிக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏபிக்கு பதிலாக க்வெஸ்சனில் 5 இருக்குது. அப்போ 1/2 இஸ் ஈக்குவல் டு 5/ACன்னு எழுதிக்கலாம். டிவைடில் இருக்க ஏசி அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும், இங்கே டிவைடில் இருக்க 2 அங்கே போனால் மல்டிப்ளை ஆகிடும். இப்போ 5 2s கிடச்சிரும். 5 2s 10 அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். நீங்கள் நீங்கள் 10 தான் எழுதியிருக்கணும். க்வெஸ்சன் நம்பர் 10 பாருங்கள். சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டாவாக இருக்கும்போது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டான்னு கேட்டிருக்காங்க. சைன் காசோட டேபிள் வேல்யூ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இதில் சைனுக்கும் காசுக்கும் ஒரே வேல்யூ எப்போ வரும்னு கேட்குறாங்க. சைனோட 45 1/√2, காசோட 45 1/√2. அப்போ 45 degrees தான் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 degrees நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ஒரு 1 mark க்வெஸ்சன். இதோட ஆர் ஆப்ஷன் பாருங்கள். இப்போது சைன் a-b ஈக்குவல் டு 1/2, இதை 2 marks கூட கேட்குறாங்க. சைனோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 பாருங்கள். சைனோட 30 degrees தான் 1/2. அப்போ இந்த a-b இடத்துல வர வேண்டிய ஆங்கிள் 30 degrees தான். அப்போ நம்ம கண்டிப்பாக என்னன்னு சொல்லிடலாம், a-b ஈக்குவல் டு 30 சொல்லிக்கலாம். அதே மாதிரி காஸ் ஆஃப் a+b 1/2 சொல்லியிருக்காங்க. காஸோட எந்த ஆங்கிளுக்கு 1/2 பாருங்கள். காஸோட 1/2 வரணும் அப்படின்னா அது 60 degrees இருக்கணும். அப்போ காஸ் 60 தான் 1/2. அப்போ இந்த a+b இடத்துல வர வேண்டிய ஆங்கிள் 60 தான். அப்போ a+b ஈக்குவல் டு 60 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எலிமினேஷன் மெத்தடில் +b-b கேன்சல் ஆகிடும். 1a-1a ஆட் பண்ணால் 2a ஈக்குவல் டு 90. மல்டிப்பிள் இருக்க 2 அந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ a ஈக்குவல் டு 90/2 எழுதலாம். இதை கேன்சல் பண்ணால் 45 degrees கிடைக்குது. a 45 degrees ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதை எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக 45 போட்டால் +45 அந்த பக்கம் வரும்போது என்னாகும், -45 ஆகிருக்கும். ஸோ ஏ வேல்யூ a+b = 60 அப்படின்ற ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக 45, இப்போ b = 60-45 கிடச்சிருக்கோம். மைனஸ் பண்ணால் 15 degrees அப்படின்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஏ வந்து 45, பி வந்து 15. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அ சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.